Hello friends, welcome to my channel. போன ரெண்டு வீடியோல நம்ம வந்து ஷோல்டர் சீம் எப்படி அட்டாச் பண்றதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி neck line எப்படி finish பண்றது, bias strip வச்சு என்ன பண்றதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி லைனிங் துணியை வச்சு எப்படி neck line finish பண்றது, arm hole finish பண்றது அதையும் பார்த்தோம். இப்போ வந்து அடுத்து சைடு சீம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த வீடியோல நான் நான்கு விதமான சைடு சீம்ஸ் காமிச்சிருக்கேன். அது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா சைட்ஸ் அட்டாச் பண்ணால் போதாதா, எதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீம்ஸ் அதுக்கு அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு மெட்டீரியல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம வந்து சாதாரணமாக நம்ம தைச்சு போடும் போது நமக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கலாம் வேர் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் எப்படி வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் என்ன மாதிரி சைட் சீம்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். ஸோ இப்போ நான் மெட்டீரியல்ஸ்லாம் காட்டுறேன். இது வந்து ரேயான் மெட்டீரியல், இது ஆர்கன்சா, அடுத்தது காட்டன், நெக்ஸ்ட் வந்து ஒரு சில்க் காட்டன் வச்சுருக்கேன். அப்புறமா இது கொஞ்சம் ரஃப்பான மெட்டீரியலு, இது ஒரு ஷைனிங் மெட்டீரியலு, இந்த டான்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மெட்டீரியல் அது. அதுக்கப்புறமா சாட்டன் மெட்டீரியல். மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி நம்ம சைட் சீம் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காட்டனுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சே போதும். சாதாரணமாக எப்படி ரெண்டையும் அட்டாச் பண்ணுவோம்னு அதுவே போதும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ரஃப்பான மெட்டீரியல் வந்து அதுக்கு வந்து வேறு விதமான சைட் சீம்ஸ் பண்ணணும். லைக் இன்விசிபிள் சைட் சீம்ஸோ இல்லை ஃப்ரெஞ்ச் சீம் பண்ணால் பெட்டராக இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா இது சில்க் காட்டனு, இதெல்லாம் பாருங்கள் நல்லா அது சைட்ஸ் வந்து அப்படியே பிரிஞ்சு வருது நூல் நூலாக. ஸோ இதெல்லாம் சீல் பண்ணுற மாதிரி நம்ம சீம் இருக்கும் தைச்சு முடிச்சதுக்கப்புறமா. ஸோ அதுக்காக தான் இந்த கிளாஸில் என்னென்னு காட்ட போகிறேன். ஆர்கன்சா சாஃப்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஒன்றும் ஃப்ரே ஆகாது மெட்டீரியலு. சாட்டன்லாம் வந்து அப்படியே நூல் பிரிஞ்சு வரும், நம்ம யூஸ் பண்ண வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். ஸோ அதுக்கெல்லாம் எப்படி வந்து நம்ம சீம் ஃபினிஷ் பண்ண போகிறோம்னு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போது நார்மல் சீம் எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ராங் சைடில் வந்து துணியை வச்சுட்டு இந்த ரெண்டு சைட்ஸையும் வந்து ஒன்றா வச்சுட்டு, ஆல்ரெடி நான் வந்து நெக் லைன் முடிச்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி நான் வந்து சைடில் வந்து தைக்க போகிறேன்னா வந்து நம்ம ஆர்ம் ஹோலும் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் பயஸ் ஸ்ட்ரிப் வச்சு, இல்லைனா ஸ்லீவ் இருந்தனா ஸ்லீவ் அட்டாச் பண்ணி அதையும் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம சைட்ஸ் அட்டாச் பண்ணணும். இப்போ நான் ஒரு சாம்பிளுக்குங்கிறதுனால இப்படியே காமிக்கிறேன். நீங்கள் பண்ணுறதா இருந்தானா ஸ்லீவ் அட்டாச் பண்ணதோ இல்லைனா வந்து பயஸ் ஸ்ட்ரிப் வச்சு ஆர்ம் ஹோலில் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா சைட்ஸ் அட்டாச் பண்ணணும். ஸோ சைட் சீமுக்கு வந்து நான் ஜஸ்ட் 1 இன்ச் அலவன்ஸ் விட்டுருக்கேன். இதில் நீங்கள் எவ்வளோ இன்ச் அலவன்ஸ் விட்டுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நேராக ஒரு தையல் போட்டுக்கணும். அவ்வளோதான் இந்த நார்மல் சீமில், இதில் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. அடுத்த சீம் என்னென்னா அந்த ஷர்ட்டோட சைட்ஸுக்கெல்லாம் இது தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நான் ஆல்ரெடி லுங்கி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தப்போ இதே சீம் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான். ஸோ ரெண்டு சைட்ஸையும் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் ஒரு இது மட்டும் தள்ளி வச்சுட்டு, 1/4 இன்ச்சில் அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுக்கணும். ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற 1/4 இன்ச்சை வந்து உள்ளே மடக்கி நம்ம வந்து டாப் ஸ்டிச் ஒன்று கொடுப்போம். ஸோ அதுதான் இந்த சீமு. இந்த சீமில் எப்படி இருக்கும்னா இன்சைடும் அவுட் சைடும் நல்லா நீட்டாக ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும், ரா என்ஸே இருக்காது. இது ஷர்ட்ஸுக்கு எல்லாம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி
ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டோம். இந்த எக்ஸ்ட்ராவாக தெரிகிற 1/4 இன்ச்சை வந்து உள்ளே மடக்கி இன்னொரு ஒரு வாட்டி மடக்கிட்டு ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துருங்க. டாப் ஸ்டிச் கொடுக்கும் போது கேர்ஃபுல்லாக இந்த லேயரை மட்டும்தான் வந்து தைக்கணும், மற்ற துணியும் சேர்த்து வச்சு தச்சிடாதீங்க. நெக்ஸ்ட்டு சீம் என்னென்னா இன்விசிபிள் சீமு. இது வந்து ரொம்ப வந்து நூல் பிரிஞ்சு வர மெட்டீரியலுக்கெலாம் இந்த சீம் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். இது எப்படின்னா வந்து இந்த லைனிங் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ லைனிங்கும் லைனிங்கும் ஃபஸ்ட்டு அலைன் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸையும் அலைன் பண்ணி வைங்க. எல்லாமே ரைட் டு ரைட், ரைட் சைஸ் டுகெதர்னு வச்சு அலைன் பண்ணிக்கணும். ஸோ சீம் எல்லாம் வந்து ராங் சைடுக்கு போயிடும், ரைட் சைடு இப்படி இருக்கும். ஸோ இது ஒன்றா வச்சு தச்சுருங்க. இது வந்து இந்த குத்துற மாதிரி மெட்டீரியலுக்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் இன்விசிபிள் சீம் பண்ணும் போது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ அலைன் பண்ணதுக்கப்புறமா நேராக ஒரு ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். என்ன அலவன்ஸில் வச்சிங்களோ அதே அலவன்ஸில், இப்போ 1 இன்ச்சா இல்லை 1/2 இன்ச்சா அந்த அலவன்ஸில் வந்து தச்சுருங்க. நேராக தச்சதுக்கப்புறமா நம்ம திருப்பி பார்க்கலாம். ஸோ என்ஸ்லாம் ட்ரிம் பண்ணிக்கோங்க த்ரெட்ஸை. இப்போ நல்ல பக்கம் திருப்பும் போது இப்படி தான் இருக்குது. இங்கேயும் நீட் ஃபினிஷாக இருக்கும், ராங் சைட்லேயும் பாருங்கள் நல்ல நீட் ஃபினிஷாக இருக்குது. ஸோ இதில் அதுதான் அட்வான்டேஜ், முன்பக்கம் பின்பக்கமோ எதுன்னு தெரியாத அளவுக்கு நீட்டாக இருக்கும் ஃபினிஷு. இப்போ கடைசி சீம் என்னென்னு பார்த்துடலாம். இது ரொம்ப பிரிஞ்சு வர ஃபேப்ரிக்குக்கு தான் இந்த சீமை யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா ரைட் சைடை வந்து வச்சுட்டு லேயர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ராங் சைடு வந்து உள்ளே தான் இருக்கணும், ரைட் சைடு வெளியில் இருக்கும். ஸோ இது லைனிங் மெட்டீரியலும் வச்சுருக்கேங்கிறதுனால 4 லேயர்ஸ் இருக்குது. ஸோ 4 லேயர்ஸையும் ஒன்றா வச்சுட்டு ரைட் சைடில் வந்து நம்ம 1/4 இன்ச் அளவில் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸோ ரா எட்ஜ் வந்து நமக்கு வந்து நல்ல பக்கத்தில் தெரிகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே நேராக ஒரு தையல் போட்டுக்கோங்க.
தையல் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஒட்டை வெட்டி விட்டுடுங்க. லைட்டாக ட்ரிம் பண்ணிடுங்க, ஸ்டிச் மேலே படாத மாதிரி கொஞ்சம் நெருக்கமாக ட்ரிம் பண்ணி விட்டுட்டு இப்போ ராங் சைடுக்கு திருப்ப போகிறோம். இப்போ ரைட் சைட்லேருந்து ராங் சைடுக்கு திருப்பினதுக்கப்புறமா அந்த ரா எஜஸ்லாம் நல்லா டக்கின் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸோட உள் பக்கத்தில் வந்து நம்ம வந்து ஒரு கால் இன்ச்சில் தையல் போட்டுக்க போகிறோம். ஸோ தையல் போட்டதுக்கப்புறமா ரைட் சைடுக்கு டேர்ன் பண்ணி பார்ப்போம். இப்போ டேர்ன் பண்ணி பார்க்கும்போது ரைட் சைடு இப்படி தான் இருக்கும். அந்த ராஜஸே தெரியல பார்த்தீங்களா? ஸோ இது ரொம்ப குத்துற ஃபேப்ரிக்கு இந்த சீமை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குத்துற ஃபேப்ரிக்கு தான் இப்போ உள்ள சீமை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்விசிபிள் சீமையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக காமிச்ச ரெண்டு சீமியுமே வந்து இந்த மாதிரி குத்துற ஃபேப்ரிக்கு, அதுக்கப்புறமா சாட்டின் ஃபேப்ரிக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் காட்டனுக்கு வந்து நம்ம நார்மல் சீமையை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இதே இந்த காட்டனை வச்சு நீங்கள் ஷர்ட் தைக்க போகிறீங்கன்னா அந்த ஷர்ட்டுக்கு யூஸ் பண்ணுற சைட் சீமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு லுக் எப்படி வேணும்னா இந்த சீமை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.